हेलो फ्रेंड्स, वेलकम टू पापा किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான கிறிஸ்பியான கரகர மொறுமொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ். எப்போவாவது உடனேயே ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சட்டன கிச்சனுக்கு போய் பட்டன செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தட், வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரொம்பவே சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துடுறேன், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, நான் கால் டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்ததாக அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். தயிர் வந்து நல்லா புளிப்பு சுவை உள்ள தயிராக எடுத்துக்கோங்க. முதல்ல அரை கப் சேர்த்துட்டு கலந்து விட்டு பாருங்கள். ரொம்ப கெட்டியாக ட்ரையாக இருந்தது அப்படின்னா கூட கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு மொத்தமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா சில நேரம் ரொம்ப தண்ணீர் ஆகிடும், தயிரோடைய கன்சிஸ்டன்சி பொறுத்தது. நான் இப்போது கூடுதலாக ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக எனக்கு ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் அளவுக்கு தயிர் தேவைப்பட்டிருக்கு. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி பதத்தில் இருக்குது, கொஞ்சம் இலகலாக இருக்குது. நாம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கும் போது லேசாக இறுகி கெட்டித்தன்மைக்கு வந்துடும். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சு சரியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவோம். உடனேயும் செய்யலாம், ஆனால் ரவை லேசாக ஊறி வரும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கட்டும். அதுக்கிடையில் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ சரியாக 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், லேசாக ஒரு இறுகின தன்மைக்கு வந்திருக்கு. நமக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும், தண்ணீர் சேர்க்க வேணாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ரவை பயன்படுத்தி செய்கிற எந்த ஸ்நாக்ஸ் எந்த ரெசிபியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 அல்லது 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு செய்யும் போது தான் அதில் பர்ஃபெக்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலைகள், 2 கொத்து கருவேப்பிலை இலைகள், 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன், 1 சிவப்பு மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் நெய் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில், நாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் சூடு பண்ணுவோம் இல்லையா, லேசாக வெது வெதுப்பான சூடில் உள்ள ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்குறதால நம்ம ஸ்நாக் வந்து ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தான் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் நீங்கள் தேங்காய், சீரகம் இந்த மாதிரி கூட உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு, இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. ரொம்ப தண்ணீராக இலகலாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இந்த மாதிரி பதத்தில் நம்ம எடுத்து ஆயிலில் விடுறதுக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை ரொம்ப இறுகலாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க, தண்ணீர் சேர்த்துட வேணாம். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெது மெதுவாக நம்ம ஆனியன் பக்கோடா செய்வோம்ல, பக்கோடா மாதிரி இந்த மாதிரி கிள்ளி விட்டுருங்க. இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் சமைக்கவே தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம். ஏன்னா இதில் இந்த ஸ்நாக் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக புதுசாக சமைக்கிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். மாவு பதம், தண்ணீர் பதம், மற்ற பொருட்களுடைய அளவு சரியாக இருக்கணும், ஆயில போடும்போது எண்ணெய் குடிக்கும், மிதமான தீயில இருக்கணும், சரியான அளவில் ஷேப் வந்து சரி பண்ணி போடணும், இப்படியெல்லாம் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வெந்து செவந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. உங்கள் பாத்திரத்தில் எவ்வளோ இடம் இருக்கோ அந்த அளவுக்கு சேர்த்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். முக்கியமாக ஆயிலை போட்டதும் பிரிஞ்சு போகாது, அந்த ஆயில் நிறையா குடித்து எண்ணெயாகவும் இருக்காது. ரொம்ப ரொம்ப சுலபமான ஸ்நாக் இது. லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் ஈவனாக செவந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அல்லது குழந்தைங்களுக்கு பிடிச்ச கெச்சப் கூட கொடுத்தீங்கன்னா கூட ஆசை ஆசையாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ரவை பக்கோடா, அல்லது ரவை துணுக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். ரவை தயிர் கலந்து விட்ட பிறகு நீங்கள் ஆயில் சூடு பண்ணி வெங்காயம் கட் பண்ணிங்கனாவே சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான ரவை பக்கோடா, ரவை துணுக்கு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.